Welcome to Mr. Spartan Pucci Channel. Hi friends, இன்னைக்கு நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஆன கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1 கப் மைதா, 4 ஸ்பூன் பட்டர், கேழ்வரகு மாவு 1/2 கப், காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப், 2 எக், கோகோ பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் நார்மல் salt. மாவை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் மைதா, கேழ்வரகு மாவு, பேக்கிங் சோடா, அப்புறம் நார்மல் salt. இது எல்லாமே ஒண்ணா போட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன் சலிக்கிறோனா அப்பதான் எல்லாமே ஒண்ணா mix ஆகும். நம்ம தனித்தனியா போட்டு mix பண்றதுக்கு இப்படி சலிக்கிறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லா மாவோட இந்த பேக்கிங் சோடா அப்புறம் அந்த salt வந்து நல்லா mix ஆயிருக்கும். சோ அதனால sugar 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன் நானு. இப்போ எக்க பிரிச்சு எடுத்துக்கலாம். yellow yolk தனியாவும் white தனியாவும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்பூன்ல தான் ட்ரை பண்ணேன், எனக்கு வரல, எல்லாமே mix ஆயிடுச்சு. அப்படினா கையால ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயிட் நல்லா பீட் பண்ணிட்டு இதோட சுகரையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சி வந்தா ஓகே. இப்போ ஒயிட்டோட நம்ம வந்துட்டு இந்த சுகர் வச்சிருந்தோம் இல்லையா, 1/2 கப் சுகர் நல்லா பொடி பண்ணது, அதை நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த எல்லோவை லைட்டா mix பண்ணா போதும். ஓகே, நம்ம இப்போ இது ரெண்டத்தையும் கலந்துக்கலாம். நெக்ஸ்ட் குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். குக்கருக்கு அடியில் வந்துட்டு salt போட்டிருக்கேன் நான். salt ஏன் இந்த கலர்ல இருக்குன்னா நான் ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணிட்டேன் கேக்கு, அதனால தான் அப்படி இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வைக்கலாம். இதில் வந்து லிட்டில் வந்து நம்ம கேஸ் கட்டர் போட தேவையில்லை, சும்மாவே க்ளோஸ் பண்ணால் போதும், விசிலும் வேணாம் அதுக்கு. இப்போ குக்கர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சலிச்சு வச்ச எல்லா மாவையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் பால் அப்புறம் பட்டர் ரெண்டுத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, வெறும் பால் பட்டர் அப்புறம் நம்ம எக் வந்து பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். நான் கொக்கோ பவுடர் மறந்துட்டேன் அப்போது ஃபஸ்ட்டில் போடுறதுக்கு, சலிக்கும் போதே நம்ம போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபைனலாக எக்கு நம்ம பீட் பண்ணி வச்சிருந்த எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் பட்டர் அப்ளை பண்ணி இந்த பேட்டரை ஊற்றி நம்ம வைக்க வேண்டியதான். பாருங்கள் பட்டர் இப்படி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் ஊற்றிட்டு நம்ம நல்லா ஹீட் ஆன குக்கருக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ண. இப்போ குக்கரில் வச்சிடலாம். பாருங்கள் இந்த வெசல் கரெக்டாக குக்கருக்குள்ளே செட் ஆகுது. இந்த மாதிரி தான் வைக்கணும் நம்ம. இப்போ வந்து லிட்லையும் க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கேஸ் கட்டர் தேவையில்லை, அதுமாரி விசிலும் வேணாம். நம்ம ஜஸ்ட் லிட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம். வாவ், ரெடி ஆயிடுச்சு. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குல்ல. சூப்பர் சூப்பர்.
பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.